श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता हर्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये. சாமி தேசிகனுடைய சங்கல்ப பர்வதத்தில் எட்டாவது அங்கத்தில் மகாமோகனுக்கு விவேக மகாராஜா அனுப்பித்த ஒரு சந்தேசம், அந்த ஒரு செய்தி. அந்த சந்தேசத்தை பற்றி இப்போ மகாமோகனுடைய சபையில் அந்த தூதுவனே, விவேக மகாராஜாவனுடைய தூதுவனே படிக்கிறான். ஏன்னா மகாமோகனுக்கு அந்த அக்ஷரங்கள்லாம் தெரியாது, படிக்க முடியாது. ஆகையால விவேக மகாராஜாவே மகாராஜாவனுடைய தூதுவனை அதை படிக்கிறான், அதை கேட்கிறான். மகாமோகன் கேட்கச்சு அதில் ரொம்ப கிரமமான ஒரு விஷயத்துல தான் கேட்டிருக்கு, நாம் ரெண்டு பேரும் சந்தி பண்ணிக்கலாம் என்று கேட்கிறார். வேற ரெண்டு பேரும் சந்தி பண்ணிக்கிறதுன்னா சமாதான உடன்படிக்கை. தட்சிண தேசத்துல ஒற்று எனக்கு அந்த தட்சிண தேசத்துலயும் மனுஷால மாத்திரம் விட்டுடு, மீதி திரியக்கு பட்சிகள் தாவரங்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய அதீனத்துல மோகத்தனுடைய அதீனத்துல இருந்துட்டு போட்டோம்னு விவேக மகாராஜா இந்த சந்தியில சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சமாதான உடன்படிக்கையில என்னத்துக்கு எப்படி சமாதானம் பண்ணலான்றத சொல்லி சொன்னார். ஒரு சூச்சக்கரம் நிலத்தை கூட விட மாட்டேன்னு அந்த துரியோதனம் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லி சொன்னான் மகாமோகன். நசூச்சக்கரம் பிரதாசியாமி நசந்தாசியாமி கனச்சிட்டு ஒரு துளி ஒரு ஊசி மூனி ஊசி முனை அளவு கூட இந்த நிலத்தை நான் என்னுடைய தேசத்துல இருந்து உனக்கு கொடுக்க மாட்டேன் என்ன, யாரோடையும் சந்தியும் நான் சமாதானமும் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்ன. இப்ப இதுக்கப்புறமா சொல்லச்சு அவ கேக்குற, சரி இதெல்லாம் இருக்கட்டும், அவ என்னதான் மொத்த சமாச்சாரமும் கேட்பமே, அவ என்னதான் சொல்றான்றத கேட்பமேன்னு சொல்லி துர்மதி சொல்ற. அதுல ஒரு பெரிய உற்சாகம் இல்லாமல் மகாமோகன் சரி என்ன சொல்லிட்டு போ, என்ன சமாச்சாரமும் மேல சொல்லிட்டு போன்னு சொல்லி சொல்ற. அப்போ தூதுவன் தான் கொண்டு வந்த சமாச்சாரத்தினுடைய மிகுதியை தெரிவிக்கிறான். நீ கணக்கு சந்தி பண்ணிக்காத போயிட்டியானாக்கா, சமாதானம் பண்ணிக்காத போயிட்டோமானாக்கா விக்கிரகம் தான், விக்கிரகம்னா சண்டை. இந்த சண்டை வந்தா என்ன ஆகும் அப்படின்னா விவேக மகாராஜா மகாமோகனை ஜெயிச்சு லோகத்துல காமம் குரோதம் லோபம் இதுதானே எல்லாத்துக்குமே ஆசுர பிரகிருதி மோகத்துக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிறது, இவைதான். இவை எல்லாம் இல்லாத போயிடும். இது எப்படி வரும்னா எம்பெருமானுடைய ஒரு தயா கட்டாட்சத்தினால தயினால இப்படி ஒரு சன்னிவேசம் ஏற்படும்னு சொல்லி சொல்றோம். இதை கேட்ட உடனே ரொம்ப ரொம்ப கோபம் வந்துடுறது மறுபடியும். அப்போ இவனை வந்து கொன்னு போட்டுடலான்னு சொல்லி வதம் பண்ணிடணும்னு சொல்லி சொல்றான். நாரதர் சொல்றேன் இவர் தூதுவனாச்சே, தூதுவனை போய் கொல்லலாமா கொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லச்சு. சரி அவனுக்கு எதனா ஒரு அங்கத்துல ஒரு உறுப்புகள்ல எதனா ஒரு சேதம் பண்ணி அதுக்கு எதனா குறைபாடை ஏற்படுத்தி அனுப்பிச்சு வச்சுடலான்னு சொல்லி சொல்றான். நீ என்னத்துக்கு இவ்வளவுதான் சிரமப்பட போற, நானே போயிட்டு இருக்கேன் உன் கண்ணில் நிற்காதேன்னு. அதுக்கு முன்ன உன்னுடைய வார்த்தை பதில் என்னன்றத சொன்னேனாக்கா அதை கேட்டுட்டு போறேன்னு சொல்ற வரைக்கும் நாம பார்த்தோம். இப்ப மகாமோகன் சொல்ற வார்த்தை, சக்ரோத நிர்வேதம் சமதிக தாமிராட்சா பாதேன பாதபீட்டியும் ஆகத்திய தந்தேன அதரம் ஆபீட்டிய. மகாமோகன் கோபம் வந்துடுச்சு, தான் ஒரு பெரிய சாம்ராட்டா இருந்துட்டு இருக்க, இந்த லோகத்துல மாத்திரமில்ல மூணு லோகத்துல பிரம்மலோக பர்யந்தம்
மகாமோகனுடைய சாசனம் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பிரம்மா உள்பட எல்லாரும் மோகத்தினால அவ ஒரு விதமான சிரமத்தை அடைகிறவர்கள் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட தன்னை பார்த்து ஒரு எதிராளின்னு ஒருத்தன் வந்துட்டு உன்னையும் உனக்கு மூல காரணமாக இருக்கிறவர்களையும் நான் அழிச்சுடுவேன்னு சொல்லி ஒரு சந்தேசம் நமக்கு சமாதானத்துக்காக வர்றது, ஒரு சந்தேசத்தை ஒருத்தன் சொல்லி அனுப்பிக்கிறான்னாக்கா இத காட்டிலும் தனக்கு வேற ஒரு கட்டம் இருக்குமான்னு. என்ன தன்னுடைய ஒரு பலத்தை ஒரு குறைவா தானே இட போட்டிருக்கான். விவேகனுடைய பலத்துக்கு எதிர தன்னுடைய பலம் ரொம்ப குறைவுன்னு ஒருத்தன் தீர்மானம் பண்றான்னாக்கா அந்த தீர்மானம் பண்றதுக்கு காரணமாக இருக்கிறதே பெரிய தப்பு. நம்மள குறைவா எட போடுறதுன்றதே இருக்க அதுவே தப்பு. அப்படி எட போடுற ஒரு நிலை வந்ததுன்னாக்க அதை காட்டிலும் கஷ்டம் வேற என்ன கஷ்டம் இருக்குன்னு ஒரு பெரிய கோபம் வருது. இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லா எல்லாம் அவாவாளுடைய ஃபீல்டுல பார்த்தாதான் தெரியும். அது நான் உபன்யாசம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், உபன்யாசம் பண்ணனாக்க யாரான ஒருத்தர் சொல்ற உம்மால சங்கல்ப சூரியோதயம்லாம் உபன்யாசம் பண்ண முடியுமா, இது தேசிகனுடைய ஸ்ரீசூக்தி ரொம்ப ரொம்ப கஷ்டமானதாச்சே, இதுல வர பாத்திரங்கள்லாம் ரொம்ப அதாவது வெறும் குணங்கள் தான் பாத்திரம், லோகத்துல இருக்க மாதிரி ஒரு கதாபாத்திரமே இல்லையாச்சே, இந்த மாதிரி இருக்கச்சே இது ஒரு ட்ரை சப்ஜெக்ட், இது எல்லாருக்கும் ஒரு விறுவிறுப்போட அதாவது ஒரு உற்சாகத்தோட கேட்கும்படியாக பண்ணுவதற்கு உமக்கு சாமர்த்தியம் இருக்கா, உம்மால சொல்ல முடியுமா என்ன ஒருத்தர் கேட்கிறான்னு வச்சுக்கோங்களேன், என்ன கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன நினைச்சுப்பேன் நானு, அப்போ என்னுடைய ஒரு யோக்கியத்தைய என்னால முடியவும் முடியாதுன்றது அது அடுத்த விஷயம். அது என்னுடைய யோக்கியத்தையில ஒரு சந்தேகம் வருது இவாளுக்கு. ஆகையால என்னுடைய பிரசன்டேஷனோ இல்ல எனக்கு சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்தியை தெரிஞ்சிக்க கூடிய சாமர்த்தியத்திலயோ குறைபாடு இருக்குமோன்னு அவ சந்தேகிக்கிற அளவுக்கு நான் இருந்துட்டேன்னாக்க இதை காட்டிலும் எனக்கு வேற என்ன அவமானம் வேணும் என்று அவ நினைப்பார்களோ இல்லையோ. இது ஒரு திருஷ்டாந்தத்துக்காக சொன்னம்தான், இது திருஷ்டாந்தமும் இல்லை இது சத்தியமான விஷயம்தான். சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்தியினுடைய ஸ்ரீசூக்திகளுடைய உட்பொருள்களை தெரிஞ்சுக்கிறதுன்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அதே மாதிரி அப்படி புரிஞ்சின்றாலும் அது எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றதும் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. இருந்தாலும் இப்போ இது அடியங்கள் பாகவதாருடைய நியமனத்தை சிரசாய் ஏற்றுக்கொண்டு அடியம் பண்ணுவது என்னன்னு கேட்டோம்னாக்க சுவாமி தேசிகன் தான் இத சொல்ல வைக்கிறேன்னு அந்த சாத்விக தியாகம் பண்ணிட்டு இருக்கோம். ஆகையால இந்த பாவத்தோட சொல்லாத போயிட்டோம்னாக்க நமக்கு இதுல எழுத்து ஒரு எழுத்து கூட புரியாது. இப்ப இந்த இடத்துல மோகாந்த மகாமோகனாலே மோகத்தாலே பீடிக்கப்பட்டவர்களாக இருந்தாக்க என்ன போய் இப்படி ஒரு கேள்வி கேட்டாளே, என்ன போய் இப்படி ஒரு கேள்வி கேட்டாளே என்று நினைப்பார்கள். அதுல தலையை பண்றதை எடுத்துக்கோங்க. இன்னும் ரெண்டு பேர் வரா, இன்னைக்கு அதிதிகள் வரா, என்னமா ஒன்னால அவ ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தெளிவு பண்ணி போட முடியுமா என்ன நாம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவளுக்கு கோபம், என்ன என்ன அவ்வளவு குறவா இட போட்டுங்களா, நான் நீங்க நான் எத்தனை பேருக்கு வேணா சாதம் பண்ணுவோம் நானு இன்னும் சொன்னாள்னாக்கா. அப்ப அவ மனசுல வரைச்சு இன்னொருத்தருடைய திருஷ்டியில தன்னுடைய ஒரு சாமர்த்தியத்துல ஒரு குறைபாட ஒரு சந்தேகத்தை பாக்கறான்னு சொல்றதே இழுக்காக நினைக்கிறது. இது எல்லா விஷயத்திலையும் பார்க்கலாம் நம்ப. அந்த மாதிரிதான் மகாமோகனுக்கு வரைச்சு என்னோட சந்தி பண்ணிக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்றான், சந்தி பண்ணிக்கிறதோடு விவேகம் சொல்றான். அதோட மாத்திரம் இல்ல, அப்படி சந்தி பண்ணிக்காத போயிட்டேனாக்க
நீ குண்டோட மொத்த பேரும் போயிடுவோங்கன்னு சொல்லி வேற சொல்ற. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைய கேட்கறதே தனக்கு இழுக்காக நினைக்கிறான் மகாமோகம். இதனால ஒரு பெரிய கோபம் வருது. பெரியவாளா இருந்தாள்னாக்கா, விவேகனா இருந்தாள்னாக்கா, அவ கேட்கிற விஷயத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுண்டு வாஸ்தவ சுவாமி அடைய முடியுமான்னு பாக்குறேன், என்னால பிரயத்னப்பட்டு பாக்குறேன். பகவத் சங்கல்பம் இருந்ததுன்னாக்கா அதை நிர்வாகம் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லலாம். அந்த விவேகம் இல்லாதவாள் என்ன பண்ணுவானா, என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டான்னு சொல்லி சொல்லுவான். இதுதான் இந்த இடத்துல நடக்கிற விஷயம். சக்ரோத நிர்வேதம் சம்பந்திக தாமிராட்சா பாதேன பாதபீதி அப்படியே ஒரு கோபம் வந்துடுத்து. அந்த கோபத்தோட இல்லாத கண்ணெல்லாம் செவந்து போயிடுத்து கோபத்தினால. அந்த காலால அந்த கால் வச்சுக்கிற பீட்டம் இருக்கு, அந்த பீட்டத்தை எட்டி ஒதைக்கிறான் மகாமுகம். தந்தேன அதரம் ஆப்பீட்டிய ஆப்பீடயம், இந்த பல்லாலேயே அந்த உதட்டை கடிச்சுண்டு கடக்கடனு கடிச்சுண்டு அந்த கோபத்தை பிரகடனம் பண்ற. ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன், அதாவது சாத்விகாலா இருக்கிறவா எப்படி எடுத்துப்பா, இப்படி மகாமோகன் மாதிரி இருந்துட்டு இருக்கிற ஒரு அவசர பிரகிருதிகளாக இருக்கிறவா எப்படி எடுத்துப்பான்றதுக்கு, தம் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பசியந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதினம்னு சீதா பிராட்டி அசோகவனத்துல இருந்துட்டு ஹனுமான் இடத்துல சொல்ற வார்த்தை. தன்யா பசியந்தி மேநாதம், பாக்கியம் பண்ணிருக்கிறவா தாமரைப்பூ போன்ற திருக்கண்களையும் சிம்பம் மாதிரி ஒரு நடையும் உடையவராக இருந்துட்டு இருக்கிற பிரியவாதியாக இருந்துட்டு இருக்கிற ராமனை பார்ப்பார்கள். பாக்யஹீனையாக நான் இருந்துட்டு இருக்கேன், நான் இந்த அசோகவனத்துல இருந்துட்டு ராமனை பார்க்க முடியாத நாம இருந்துட்டு இருக்கோம்னு சீதா பிராட்டி ரொம்ப ரொம்ப நொந்துக்கிற கஷ்டப்பட்டுக்கிற. இப்படி கஷ்டப்பட்டுக்கிச்சு எதிர இருந்த ஹனுமார் சொல்றது, அம்மா நான் உன்ன முதுகுல என்ன அழிச்சும் போயிடுறேன், நானே நீ என்னத்துக்கு இப்படி கஷ்டப்பட்டுக்கிற, நான் வந்து உடனே ஒன்னு அழிச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சீதா பிராட்டி சிரிச்சுட்டு சொல்றாரு, உன் குரங்கு புத்தியே நீ காண்பிச்சுட்டே அப்படின்னு சொல்லி சொன்ன. நீ இவ்வளவு உண்டு இருந்துட்டு இருக்க, என்ன ஹனுமார் அந்த இடத்துல வரைச்சே தன்னுடைய உருவத்தை குறுக்கி கொண்டு ஒரு சின்னவரா இருந்துதான் அந்த சீதா பிராட்டியோட பாஷணம் பண்றாரு. அப்ப சொல்லச்சு இப்படி இருந்துட்டு இருக்கச்சே, இவ்வளவு பெரிய சரீரத்தோட நான் இருந்துட்டு இருக்கேன், நீ தம்மா துண்டு ஒரு குரங்கா இருந்துட்டு இருக்க, எம் முதுகுல ஏறிக்கோன்னு சொல்றிய, உன்னுடைய ஒரு குரங்கு தன்மையை காண்பிச்சுட்டியன்னு சொல்லி சொல்றா சீதா பிராட்டி. அதுக்கு உடனே நவம் பரிபவம் கிருத்தம்ன, ஐயோ என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாளேன்னு அவர் நினைக்கிறேன். இவருடைய சாமர்த்தியம் என்ன, நீ போய் எப்படி என்ன ஐத்தியம் போக்குற, இம்மாத்துண்டு இருந்துன்னு குரங்கு புத்தியை காமிச்சுட்டேன்னு சொல்லி சொல்றது இருக்க, இது எனக்கு ஏற்பட்ட ஒரு புது மாதிரியான ஒரு பரிபவம். இப்போ இவ்வளவு தூரம் 100 யோஜன தூரம் தாண்டி நான் வந்திருக்கேன், நான் அவ்வளவு சாமர்த்தியசாலியா இருந்துட்டு இருக்கிற என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாள்ன்னுட்டு நவம் பரிபவம் கிருத்தம்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் எல்லாம் வேற. ஹனுமார் வந்து தன்னுடைய உருவத்தை பெருசாக்கி காண்பிக்கிறார், ஆனாலும் கூட சீதா பிராட்டி வரலன்னு சொல்றதெல்லாம் அடுத்த விஷயம். இப்ப இத சொல்லச்ச தன்னுடைய சாமர்த்தியத்துல தன்னுடைய நிலைப்பாடுல ஒருத்தருக்கு சந்தேகமோ ஒன்னையே என்னால ஜெயிக்க முடியும்னு ஒண்ணு சொல்றதோ வந்ததுன்னாக்க அதை காட்டில இழுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் இந்த இடத்துல மகாமோகன் வெளிப்படுத்துறான். சக்ரோத நிர்வேதம் சமதிக தாமிராட்சா பாதேன பாதபீட்டியும் ஆகத்ய தந்தேன அதரம் ஆபீடயன்னு திக் பிரம்மாண்ட கரண்டகரகு குடி கற்பூர பூரம் யசகாம்
திக் பிரஹ்வத்ரித சேந்திர பாலக பால பலக ஸ்பட்டோபமிருஷ்டம் பதம் திக் தோர்வீ க்ரமமத்புதம் மம புனஹ திக்வாதமேவேவாஸ்து திக் சோடா வைரி கதாமபி ஸ்வயமஹம் நீச்சாய மஹ்யம் நமஹ. பிரம்மாண்ட கரண்ட கஹ்வர குடி கற்பூர பூரம் யசஹா. மகாமோகனுடைய புகழ் அவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு சொன்னார். இந்த கல்பூரம் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பரணின்னு சொல்லுவா, அந்த ஒரு சின்னதா ஒரு டப்பா மாதிரி ஒன்னு இருக்கும், அந்த டப்பால கல்பூரம் வச்சுப்போம். எல்லாம் பெருமாளுக்கு உபயோகப்படுத்துற வஸ்துக்கள் எல்லாம் சுத்தமா இருக்கணும், பிளாஸ்டிக் டப்பா எல்லாம் கூடாது, மரத்தாலேயே மூடி போட்டதாக இருக்கும், அதுக்கு அதுக்கு டைட்டா இருக்கும், ஏர் டைட்டா இருக்கும். அதை கொண்டு அது உள்ள கல்பூரம் போட்டு வச்சுப்போம், காத்துல கல்பூரம் கரைஞ்சு போயிடும். இப்போ மகாமோகனுடைய ஒரு புகழ் இருந்துருக்க, இது பிரம்மாண்டம், அதாவது பிரம்மாண்ட மகாமோகனுடைய புகழ ஒரு கல்பூரம் மாதிரி வச்சுக்கிறேன், ரூபணம் பண்ற. அந்த கல்பூரம் போட்டு வச்சுக்கிற பரணி எதுனாக்க, இந்த பிரம்மாண்டம் இருக்க இந்த பிரம்மாண்டம், இந்த பிரம்மாண்டம் முழுக்க மகாமோகனுடைய புகழ போட்டுக்கிற பரணி மாதிரி தான் இருந்துருக்கு. அதாவது அந்த கல்பூரத்தினுடைய வாசனை அந்த பரணியில எப்பவுமே இருந்துருக்கும், கல்பூரம் இருந்தாலும் இல்லாட்டாலும் அதுல பரணியில இருந்துட்டே இருக்கும் அந்த கல்பூரம் போட்டுண்ட வாசனை. அந்த மாதிரி மகாமோகனுடைய புகழ் இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இல்லாத இடம்ன்றதே கிடையாது. ஆகையால அப்பேற்பட்ட ஒரு புகழோட இருந்துருக்கிற என்னுடைய புகழுக்கு ஒரு இழுக்கு வந்திருக்கேன்னு இந்த இடத்துல திக்கு திக்குன்னு சொல்லி அதை நிந்திச்சுக்கிறான். இவ்வளவு பெரிய புகழ் இருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு அப்படின்னு. தேவேந்திரர் பிரம்ம பிரஹ்வத்ரிதசேந்திர பால பழக ஸ்பட்டோபம்ன, இவெல்லாம் தேவதகள்லாம் கூட மகாமோகனுடைய திருவடியை அடிபணிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்காக அர்த்தம். இதனால இதன் பொருள் உள்ளர்த்தம் என்னன்னு பார்க்கணும். மகாமோகனுடைய ஆளுகைக்கு உட்படாதவாள் யாருமே கிடையாதுன்னு அர்த்தம். பிரம்மாவிலேந்து ஆரம்பிச்சு ஒரு புல்லு பூண்டு வரைக்கும் ஒரு எறும்பு வரைக்கும் எல்லாமே அந்த ஒரு மோகிச்சு போறதுன்றது தான் இருந்துட்டு இருக்கு. மகாமோகனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு தான் இருக்கு. அப்ப எல்லாம் மகாமோகன சேவிக்கிறாதான் தான் அர்த்தம். அது பிரஹ்வத்ரித சேந்திர பால பலக ஸ்பட்டோபமிருஷ்டம் பதம், அது விழுந்து சேவிக்கிறாளாம். தேவதைகள் மொத்த பேரும் மகாமோகன் விழுந்து சேவிக்கிறாளாம். சேவிக்கிட்டு அந்த நெத்தி பலக மாதிரி நெத்தி பெருசா இருக்கு, தேவதைகளுடைய நெத்தி, அந்த நெத்தியால மகாமோகனுடைய காலை தொடராளும் அப்படி விழுந்து சேவிக்கிறான்னு அர்த்தம். உபமிருஷ்டம் பதம், இப்ப இதனால என்ன அர்த்தம், மகாமோகனுடைய ஆளுகைக்கு உட்படாதவாள் யாருமே இல்லைன்னு அர்த்தம். பிரம்மா உள்பட பிரம்மா இந்திரன் இப்படி எல்லாம் என்ன பார்க்கணும். இந்திரனுடைய ஒரு மோகம் எப்படின்னு ஒரே ஒரு திருஷ்டாந்தத்துல மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த இருக்கு இந்திரனுக்காக பெருமாள் கண்ணன் நரகாசுரனை வதம் பண்ணிட்டு வரேன். வதம் பண்ண வந்த பிற்பாடு அந்த சத்யபாமையோட அந்த சதசதுக்கு இந்திரனுடைய சபைக்கு வர, சபைக்கு வரச்சே பெண்களுக்கே இருக்கக்கூடிய ஆசை, இந்திராணி தல்ல கமகமான வாசனை வாசனையோட இருக்கிற புஷ்பத்தை தலையில சொடிந்து வரா இந்திராணி. அந்த இந்திராணி
சூட்டின் இருக்கிற புஷ்பம் ரொம்ப வாசனையாவும் நன்னாவும் இருக்கு, எனக்கு ஒரு முழு புஷ்பம் அந்த புஷ்பம் கொடுக்க சொல்லி சொல்லுன்னு கேக்குறா சத்யபாமன். பெருமாளும் கேக்குறே, ஆனா அந்த உத்தர க்ஷணத்துல இந்த சத்யபாமையோ கண்ணனையோ ஒரு சாதாரண மனுஷனா நினைக்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு தேவதைகளையே அணியத்தகுந்ததாக இருந்திருக்கிற, தேவதைகளுக்காகவே ஏற்பட்டதான அந்த பாரிஜாத புஷ்பத்தை ஒரு சாதாரண மனுஷ ஸ்திரீ போய் அணியறதா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம். இப்ப என்னாச்சு, இந்த மகாமோகனுடைய ஒரு ஆட்பட்டவர்களாக தான், மோகனுடைய வசத்துக்கு ஆளானவாளதான் ஆயிட்டான்னு அர்த்தம். என்ன விவேகம் இல்லாத போயிட்டேன், ஒரு நரகாசுரனை வதம் பண்றதுக்கு ஒன்னால முடியாததுனால தானே கிருஷ்ணன் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணி பெருமாள் வந்து நரகாசுரனை வதம் பண்றேன். அப்ப அதிதியினுடைய குண்டலங்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்கச்சே அப்ப வேண்டி இருக்கு. உத்தர க்ஷணத்துல உன்னுடைய மோகம் மகாமோகனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு போறதுனால என்ன ஆகி போறது, அந்த கிருஷ்ணனையோ அந்த சத்யபாமையோ கூட திக்காரம் பண்ற மாதிரி வந்துட்டான். இப்ப இது இப்போ இதனால நமக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க, அந்த மகாமோகனுடைய ஒரு ஆளுமைன்றது இருக்க இங்க மாத்திரம் இல்ல எல்லா லோகத்திலயும் இருந்துருக்கு. அப்பேற்பட்ட புகழோடு இருந்தது என்ன பிரயோஜனம், இத்தனை தெய்வத்தைகளும் என் காலில் விழுத்தினால என்ன பிரயோஜனம்னு சொல்லி சொல்றான். பாலக பால பலக பட்டோபமிருஷ்டம் பதம் திக்தோர் விக்ரமம் அத்புதம் மம புனஹ. இது மாத்திரம் இல்ல, மம புனஹ தோர் விக்ரமம், என்னுடைய பராக்கிரமம், என்னுடைய பராக்கிரம் புஜ பராக்கிரமத்தை நிந்திச்சுக்கிறான். அந்த பராக்கிரமத்தை காண்பிக்காத இடம் கிடையாது, எல்லா இடத்திலையும் மோகனுடைய பராக்கிரமம் இருந்துட்டு. ஒரு எறும்பு இருந்ததுன்னா கூட அந்த எறும்புக்கு மீதி எறும்புக்கெல்லாம் நான் தான் அதிபதி, ஆகையால அந்த எறும்புலாம் மீதி எறும்புலாம் எனக்கு சுசுரூஷம் பண்ணணும் என்ன சொல்றதுதான். அதுல வந்து இவ ஏதோ புதுசா ரிசர்ச் பண்ணிருக்கிறவாள்ல எறும்புல பெண் எறும்பு அது குவீன் எறும்புன்னு ஒண்ணு சொல்லுவாளாம், அந்த எறும்பு தான் கட்டளை இடுமா, அதுல ஆண் எறும்பா இருக்கிறது எல்லாம் எல்லா எறும்பும் வந்து அதுக்கு சுசுரூஷ பண்றதுதானா, இது நாச்சியார் கோவில் மாதிரி வச்சுப்போமே. இப்படி எல்லாம் எங்க போனாலும் நான் நான் நான்றது அகந்தோ புத்தின்றது இருக்க, அதுதான் எல்லா இடத்துலயும் மேலோங்கி நிக்கிறது. என்னுடைய பராக்கிரமம் இருந்து என்ன பிரயோஜனம், திக்வாதமே வாஸ்து திக்கு, திக்வாதமே வாஸ்து திக்கு அப்படின்னு. இப்படி இந்த திக்வாதம் இருந்துருக்க, இந்த திக்வாதம்னாக்க இதுக்கெல்லாம் ஒரு இகழ்ச்சி சொல்லின்றிருக்கிற அதுக்கு ஒரு திக்குன்னு சொல்றோம். அதாவது என்னுடைய புகழுக்கு ஒரு இகழ்ச்சி, என்னுடைய பராக்கிரமத்துக்கு ஒரு இகழ்ச்சி, தேவதைகள் எல்லாம் என்னோட என் திருவடியில காலில் வந்து விழற அதுக்கு ஒரு இகழ்ச்சின்னு சொல்ற வார்த்தை இருக்க, இப்ப தன்னையே தான் நிந்தித்து கொள்ளுகின்ற ஒரு வார்த்தை இருக்க, அந்த வார்த்தைக்கு ஒரு திக்கு, இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு வந்துருத்தேன்னு சொல்லி சொல்றானா. திக்வாதமே வாஸ்து திகே சோடாம் வைரி கதாம் அபி ஸ்வயமஹம் நிஜாய மஹ்யன் நமஹ. ஏண்டா இப்படிலாம் இதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க, என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, எனக்கு எதிரியாக ஒருத்தன் இருக்கான்றத கேட்டுண்டு இன்னும் நான் இருக்கனே வைரி கத்தான். இப்ப என்ன எதிரியாக இருக்கிறதுனால தானே எதிரியின் இடத்துல இருந்து விவேகன் இடத்துல இருந்து ஒரு தூதுவன் வந்திருக்கான், தூதுவன் வந்து சமாதானம் பண்ணிக்கலாமா சண்டை போடலாமான்னு கேக்குறதுன்றது அளவுக்கு வந்திருக்குன்னாக்கா, எனக்கு ஒரு எதிரியா இருக்கிறதாவது எதிரின்னு ஒருத்தன் சொல்லிக்கிறதாவதுன்னு அத நினைக்கிறான். சோடா வைரி கதாம் அபி ஸ்வயமஹம் நிஜாய மஹ்யம் நமஹ. இது யாருன்னா இந்த நான் அப்படின்றதும். இப்போ இதுவரைக்கும்
இத்தனை காலம் வரைக்கும் எனக்கு எதிரி ஒத்தன் இருக்கான்றத அந்த சப்தத்தை கேட்கிறவனாக நான் இருக்கிறவன் யாருன்னா அகம் ஸ்வயமேவ. அப்ப எனக்கு நானே திக்குன்னு சொல்லிக்கிறான், தன்னை தானே நிந்திச்சுக்கிறான். இப்படி இருந்து என்ன பிரயோஜனம் நமக்கு இத்தனை நாள் வரைக்கும் இருந்தவோம் அப்படின்னு சொல்லிட்டு விசிந்திய சனிஸ்வாசம். அப்போ இது தன்னை நிந்திச்சுண்டு ஒரு பெருமூச்சு விட்டுண்டு ஒரு வார்த்தை சொல்றான், பிரியே விபக்ஷ பிரதாரியமானம் பிதரம் அனுசிந்திய பிரஷம் தூயே அப்படின்னு சொல்றான். அந்த அங்க துர்மதி இருக்க, துர்மதியை பார்த்து சொல்றேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துருக்கு. எங்க அப்பா இருக்கிற விபக்ஷ பிரதாரியமானம் பிதர மனுசிந்திய பிரதம் பிரசம் தூயே, இந்த விவேகனுடைய வார்த்தைய கேட்டு அந்த விவேகனுடைய வார்த்தையில ஏமாந்து போறேன். அத நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துருக்கு. இப்ப ஜீவன் தான் இங்க அப்பா, ஜீவனுடைய ரெண்டு பசங்களா சொல்றது மோகனும், இந்த இடத்துல ரூபணம் பண்ணிருக்கிறது விவேகனும். இவா ரெண்டு பேருக்குள்ளதான் இப்ப தகராறு, விவேகனுக்கும் மகாமோகனுக்கும் தான் தகராறு. இப்ப இந்த மகாமோகன் சொல்றோம், இது எல்லாரத்துலயும் நடக்கிற சண்டை தான். அப்பா இருப்ப, அப்பா ரெண்டு பசங்க இருப்பான், ரெண்டோ நாலோ மூணோ அஞ்சோ எத்தனையோ பசங்களோ இருக்கட்டுமே. அப்ப பசங்க சொல்லச்சு அப்பாவே வெயிற பசங்க நிறைய பேர் இருக்கா. எங்க அப்பாவுக்கு கடைசி காலத்துல புத்தி கெட்டு போச்சு, என்ன இத்தனை நாள் வரைக்கும் சரியாதான் இருந்தேர், என்னுடைய கூட இருந்து எல்லாம் இருந்தேர், இப்ப கடைசி காலத்துல புத்தி கெட்டு போய் எங்க அப்பா பொண்ணு வார்த்தையை கேட்டுண்டு விபரீதமா நடக்கிறேர், இல்ல என் தம்பி வார்த்தையை கேட்டுண்டு விபரீதமா நடந்துக்கிறேர், இதுதான் என்று எல்லாரும் சொல்ற. இது லோகத்துல இருக்கிறது தான், நான் ஒன்றும் புதுசா சொல்லலை. இது வந்து சில பேர் வெளிப்படையா சொல்லுவா, சில பேர் வெளிப்படையா சொல்ல மாட்டா. இது அப்பா சொத்து இருக்கிற அப்பாவா இருந்தாக்கா இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவா, ஒண்ணும் இல்லாத அப்பாவா இருந்தாக்கா ஒண்ணுமே சொல்ல மாட்டா, என்ன எப்படியானா போட்டோன்ற மாதிரி நினைப்பா. ஆகையால இது எல்லாம் இது லோகத்துல இது மகாமோகனுடைய ஒரு ஆட்சியில இருக்கிறவா ஒவ்வொருத்தரும் செய்யறவா தான் நாம உள்பட. ஏன்னா நமக்கு இன்னும் விவேகம் பூர்ணமா நமக்கு வரல, இன்னும் மோகனுடைய பிடியிலேருந்து வெளியில போல நம்போம். இப்போ அந்த மகாமோகனுக்கு இருக்கிற எண்ணம், இவ ரெண்டு பேரும் பிராத்தாக்கள், விவேகனும் இத்தனை நாள என்னோட இருந்துட்டு நான் சொல்ற வார்த்தை பிரகாரம் கேட்டுண்டு இந்த லோகத்திலேயே இருந்துட்டு புனரப்பு ஜனனம் புனரப்பு மரணம் இதுவேதான் புருஷார்த்தம்னு நினைச்சுட்டு இப்படிலாம் இருந்த மனுஷன் இந்த ஜீவனா இருந்துட்டு இருக்கிறப்பா, இன்னைக்கு விவேகனுடைய வார்த்தையில ஒரு ஏமாத்தல் வார்த்தை, பசப்பு வார்த்தை, இது லோகாந்தரம் இருக்கு, மோட்சம் இருக்கு, பெருமாள் இருக்கு, இப்படி எல்லாம் எத்தையோ ஒண்ணு சொல்லிட்டு அவன் சொல்றத நம்பிண்டு என்ன விஷயத்துல ஒரு அவஜ்ஞை பண்றாரு. இதை பார்த்து இதை நினைச்சுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு துர்மதியின்ற மகாமோகம் சொல்றான். கதஜல சேது பந்த கஜயூத பசௌச கதா ககன தலானுலேப கணிகா பரிணீதி நிபைஹி வ்யதித மதிர் விவேக ஹதகஸ்ய விசார சதைஹி குலபதி ரத்யன கதமசௌ பவிதா புருஷஹ. இது எங்க அப்பா அவனுடைய புத்தி கெட்டு போச்சு. இது இந்த ஜீவன் தான அப்பா, இந்த ஜீவன் இனிமே புத்தி கெட்டு போச்சு, அவன் ஒருத்தன் வார்த்தைய கேட்டு இருக்கே, இனிமே எப்படி அவர் ஜீவிக்க போறேன்னு எனக்கு தெரியல. கதஜல சேது பந்த கஜயூத பசௌச கதா, வெள்ளம் போன பிற்பாடு அணைக்கட்டுறது, வெள்ளம் போன பிற்பாடு அணைக்கட்டின என்ன பிரயோஜனம், இது ஒரு ஒரு ஜலமும் தங்கல, வீண் தான் அது.
கஜயூத பசௌச்ச கதா. கஜயூதமும் யானை குளிச்சு சுத்தமா இருக்குன்னு சொல்லி சொல்றதுன்னாக்கா என்ன அர்த்தம்? என்ன பண்ணும் அது? யானை போய் குளிக்கும், எல்லாம் பண்ணும். பண்ணிட்டு தான் அடுத்த க்ஷணம் வெளில வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த மணலை மொத்தம் தும்பிக்கையால வாரி வாரி முதுகுல போட்டுக்கொண்டு. இப்ப இது பாதுக்கு பாதுக்கு சௌச்சம், அதுக்கு நல்லா குளிப்பாட்டுறதுனால என்ன வந்தது? அந்த மாதிரி ககன தலான்னு லேப்பன், ககன தலான்னு லேப்பன். சிமெண்ட் பூசுற மாதிரி மேல ஆகாசத்தை பூசணும்னாக்கா பூச முடியுமான்னா சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஆகாசம்ன்றது நிராதாரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பூமியில தான் தரைய பூச முடியும், தடவ முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆகாசத்தை என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. அப்படின்னா கணிகா பரிணீதினி பைஹி. கணிகா பரிணீதினா ஏற்கனவே அவ பண்ணிய ஸ்திரீயா இருந்திருக்கான்னு போர்டு போட்டு வச்சிருக்குது. இவள் வேசி விலை மாது என்ன தெரிஞ்சு இருக்கு. அவளை போய் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிப்பானே, கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது எதுக்காக பண்ணிப்பான்? பதிவிரத்தையா இருக்கணும்னு ஆசைப்பட்டு தானே பண்ணிப்பான். விலை மாத போய் ஒத்தி கல்யாணம் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிப்பானா? அந்த மாதிரி வியதித மதிஹி விவேக ஹதகஸ்ய விசார சத்தைஹி. அப்படின்னா இதுக்கு சமமாக இருந்திருக்கிறதான் விவேகன் என்ற ஒரு அயோக்கியம். விவேக ஹதகஸ்ய, விவேகன்றது ஒரு அயோக்கியன்னு சொல்லிட்டு இவனுடைய புதுசு புதுசா ஒரு ஒரு விசாரம் பண்றது, விசார சத்தைகின்றது ஒரு ஆராய்ச்சி பண்றது, புதுசு புதுசா ஒரு ஆராய்ச்சி பண்றது. என்னது ஆராய்ச்சி பண்றாருன்னா, இந்த தேகம் அனித்யம், இந்த சரீரம் போனா இன்னொரு சரீரம் வரப்போறது, இப்படிதான் வரப்போறது, இந்த சரீரம் எல்லாம் கர்மாதீனமா தான் இருந்துருக்கு, நாம சுதந்திரமா இல்லை, எம்பெருமானுக்கு அதீனமா தான் இருந்துருக்கோன்னு இதெல்லாம் ஒரு ரிசர்ச் பண்ற மாதிரி பண்றது. இப்படி பண்ணிட்டு இருக்கிறது, தேகமே ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்கிறது, இத்தனை நாள் வரைக்கும் அந்த ஜீவன் நினைச்சிருந்தது, இப்ப அது இல்லை, சுதந்திரமா இருக்கான்னு அந்த ஜீவாத்மா நினைச்சிருந்தான், அதெல்லாம் கிடையாது, நாமெல்லாம் எம்பெருமானுக்கு தான் தாச பூத்தாளா இருக்கான்னு புதுசு புதுசா எத்தியத்தையோ சொல்லிட்டு இருக்கான். இந்த அயோக்கிய விவேகம், விவேக ஹதகஸ்ய விசார சதைஹி வியதித மதிஹி. விவேகனுடைய ஒரு அயோக்கியனா இருக்கிற விவேகன் இருக்கானு, அவனுடைய ஆராய்ச்சினால எங்க அப்பா அவனுடைய புத்தி கெட்டு போச்சு. என்ன பண்ணி தொலைக்கிறது? அவ புதுசு புதுசா என்னமோ கல்பிக்கிறான், அங்கிருந்து வரான் விவேகன். அப்பா அப்பா நேர் யோஜனை பண்ணி பாருவோம் அப்படின்னு சொல்ற. என்ன என்னப்பா சொல்ற அப்படின்னு, நீர் இத்தனை நாள் வரைக்கும் தேகமே ஆத்மான்னு, இந்த சரீரம் தான் ஆத்மான்னு நீர் நினைக்கிறேன், இதை காட்டிலும் ஆத்மா வேற இல்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு நாமே நமக்கு சொல்ல முடியாது, பிரத்தியாரை பாக்குறோமோ இல்லையோ, பிரத்தியாருக்கு உரைச்சே அந்த சரீரத்தை விட்டு ஆத்மா போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது போய் அந்த தேகத்தை போய் அவன்னு பேர் சொல்லி கூப்பிடுறோமாண்ணா, ராமன் கிருஷ்ணன் சொல்றோமாண்ணா, ராமனுடைய தேகம் என்னதானே நாம சொல்றோம். அத்த அப்ப கிருஷ்ணனுடைய தேகம்னு தானே சொல்றோம். ஆகையால உடையன்னு சொன்னதுனால அந்த ஜீவன் வேற ஆத்மா வேறன்னு தானே ஏற்படுறது. அப்படி இருக்கச்சே நீர் எப்படி இந்த மாதிரி நாம தேகமே ஆத்மான்னு நாம நினைக்கலாமாப்பா அப்படின்னு. ஆமாப்பா, வாஸ்தவம் தான், நீ சொல்றது சரியா தான் இருக்கு என்ன நினைக்கிற. அடுத்தது என்ன பண்றார் என்ன கேட்டோம்னாக்க, அதே விவேகம் சொல்றான், அப்பா வந்து சொல்றான், நம்மளாலேயே முடியறது முடியறதுன்னு நம்ம எல்லாம் நினைச்சுக்க முடியுமாப்பா, நமக்கு மேல பெருமாள் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் நம்மளை இப்படி எல்லாம் நடத்தி வைக்கிறேன்றது தெரியலையா அப்படின்னு கேட்கலாம். அதுவும் யோசனை பண்ணி பாக்குறான் விவேக, அந்த ஜீவாத்மா யோசனை பண்ணி பாரு. ஆமாப்பா, நீ சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு. அந்யோக என்ன சிந்தையதி சொச்சந்தம் சொச்சந்தம் விததாமியம்னு பெருமாள் சொல்ற வார்த்தை சொல்லுதான். பெருமாள் இஷ்ட பிரகாரம் தான் நடக்கிறதே தவிர நம்ம இஷ்ட பிரகாரம் எதுவும் நடக்கல, இது வாஸ்தவம் தான். இப்படி ஒரு பல பிரகாரமா இந்த விவேகன் தான் சொல்ற விஷயத்தெல்லாம் ஒரு லாஜிக்கல் ரீசனிங்கோட அந்த ஜீவனுக்கு சொல்றச்சே, ஓ வாஸ்தவம் விவேகம் சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு, விவேகம் எப்படி சொல்றானோ அப்படிதான் நம்ம நடந்துக்கணும்னு ஜீவன் தீர்மானம் பண்ணிட்டான்.
இத்தனை நாள் வரைக்கும் மகாமோகம் சொல்லியிருந்தத்தை நம்ம கேட்டிருந்தோம், புத்தி கெட்டு போச்சே, நமக்கு இன்னும் விவேகம் நினைக்கிறான். இது மகாமோகம் நினைக்கிறது, ஜீவன் நினைக்கிறது. ஆனா மகாமோகம் நினைக்கிறது என்னன்னா, அப்பாவுக்கு புத்தி கெட்டு போச்சு, விவேகம் வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்போ வியதித மதிர் விவேக ஹதகஸ்ய விசாரசதைஹி குலபதிரத்யன கதமசௌ பவித புருஷ. அசோ குலபதி புருஷ. இதெல்லாம் இந்த குலபதியாக இருந்திருக்கிறவன் ஜீவன் தான். அப்போ கதம் பவிதா, எப்படி ஜீவிக்க போற? இதுக்கு மேல என்ன சொன்ன நாரதர் சொல்ற? மகாராஜா கிமத்ர சிந்தியதே நகுதச்சிதபி அயம் அன்யதா பவிஷ்யதி. யார் யார் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்க போறா, எப்படியும் மாற போறது இல்லை, அவ்வளவுதான். இதுல போய் என்ன இருக்குது? மகாராஜான்னு சொல்லச்சே, ராஜசபையில் இருக்கிறதுனால ராஜசபைக்கு உண்டான ஒரு கௌரவத்தை நாரதர் கொடுக்குறேன். வசதா மகாமோகன் ராஜான்னு சொல்றதுக்கே நாரதருக்கு இஷ்டம் இல்லைதான். இருந்தாலும் இப்ப நடக்க வேண்டிய விஷயம் என்னன்றத யோசனை பண்ணி பாரு. இப்ப சிந்தை, இப்ப விசாரம் பண்ண வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான், விவேகனோட சந்தி பண்ணிக்கிறதா இல்ல விவேகனோட சண்டை போடுறதான்றதுதான் இப்ப விசாரம். அப்பா விவேகம் வார்த்தைய கேட்டு புத்தி கெட்டு போய் விவேகம் சொல்றதுதான் சரின்னு நினைச்சுண்டு அவன் பட்சமா இருக்கேன்றத பத்தி உனக்கு என்னத்துக்கு விசாரம்? இப்போ நீ நடக்க வேண்டியத பாரு, அது என்ன நடக்கிறதோ அதுதான் நடக்க போறது. கிமத்ர சிந்தியதே ந குதச்சிதபி அயம் அன்யதா பவிஷ்யதி. இப்ப எப்படியும் வேற விதமா போறது இல்ல, நீ என்னத்துக்கு அவசரம் பாக்குற அப்படின்னு. மகாமோகன் ஒரே கோபம் வந்துருத்தான், சக்ரோத கம்பம், உடம்பெல்லாம் நடுங்கிறது, கோபத்தினால நடுங்கிறது. அப்ப பார்த்து பகவன் அதி பாபியான் கல்வசௌ அசேஷ போக நிர்மூல நோத்தியதோ விவேக ஹதக. அந்த மகா கோடக்கு நடுனால இப்ப எத்தனை நாள் வரைக்கும் மோகனுடைய ஆட்சியில, என்னுடைய ஆட்சியில இருந்த சமக்கிர வஸ்துக்களையும் அதுலயும் முக்கியமா இந்த ஜீவனை என்னிடத்துல இருந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டானே, அதுல போய் கோபம். இந்த விவேகனுக்கான மகா பாபி, எனக்கு துரோகம் பண்றான், மகாமோகனுக்கு துரோகம் தானே பண்றான். இத்தனை நாள் வரைக்கும் மகாமோகனுடைய வார்த்தையை கேட்டுண்டே ஏமாந்து போயிருந்த வரவர் அதை தெரியல, அதை தெரியல. இப்போ மகாமோகனுக்கு துரோகம் பண்றவனா போயிட்டான். ஆகையால அசௌ அசேஷ போக நிர்மூல நோத்தியதா விவேக ஹதா. என்ன சொன்ன? இது எல்லா போகங்கள் இப்ப இத்தனை நாள் வரைக்கும் மகாமோகனுக்கு போகாத இடம் கிடையாது, மகாமோகனுடைய ஆட்சியில இல்லாத, அதாவது ஆளுகைக்கு உட்படாதவாள் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சம்பூர்ணமா எல்லா இடத்துக்கும் அதிபதியா இருந்த தனக்கு இப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒரு நிலைய எனக்கு எதிரின்னு சொல்றது, எம் வார்த்தைய கேட்காத, எங்க அப்பாவை எம் வார்த்தைய கேட்க விட்டாத பண்றது, இப்படி எல்லாம் ஒரு அயோக்கியத்தனமான காரியத்தை பண்றான். விவேகனை காட்டிலும் பாபி லோகத்துல யாரும் இல்லைன்னு சொல்லி சொல்ற. விவேக ஹதகா ஆகாசே லட்சியம் பத்வா ஆப்பாப துராச்சார விஸ்வவித்வேஷ தூஷித மூட விவேகாபசத. இந்த கோபம் வந்துடுத்துனாக்க என்ன வார்த்தை சொல்றோன்னு தெரியாது. அது சாதாரணமா விவேகம் இருக்கிறவாளுக்கே கோபம் வந்துடுத்துனாக்க என்ன வார்த்தை சொல்றதுன்னு அவளுக்கே தெரியாத வார்த்தையை சொல்லிடுவா. இவன் மகாமோகனா போயிட்டான், இவன் கோபம் வேற இவனுக்கு வந்துடுத்து. இப்ப இவன்ட இருந்து என்னென்ன வார்த்தை வரும்ன்றதான் பார்க்கணும். அந்த விவேகம் அதை தான் பார்க்கணும். ஆகாசே லட்சியம் பத்வான், அப்படி மேல பாக்குறானோ, மேல பார்த்துன்னு சொல்றான். ஆஃப் பாப்பா துராச்சாரன், அது பாப்பான்னு சொல்லிட்டு மகா பாப்பியன்னு அவனை பார்த்து விவேகனை பார்த்து வைக்கிறாரு.
வெய்யறதோட மாத்திரம் இல்ல, துராச்சாரம் என்ன, இதெல்லாம் விபரீத லட்சணம். இவந்து தான் துராச்சாரம், ஆனா விவேகம் நடக்கிறது இருக்கு, அது துராச்சாரமா இருக்கணும். இது எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்கா, லோகத்திலேயே கூட சாஸ்திரத்துல சொல்லியிருக்க மாதிரி சில ஆச்சாரங்களை கடைபிடிக்கிறவாள் நிறைய பேர் இருக்கலாம். அவளை பார்த்து பரிகாசம் பண்றவா, அவளை தூஷணம் பண்றவா, அதை காட்டிலும் அதிகமா இருந்துட்டு இருக்கும். இப்போ ஒரே ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன் இந்த இடத்துல. ஒரு ஜென்மாந்தர சுக்கிருத்தத்தினால பையனுக்கு ஏதோ உபன்யாசம் எல்லாம் கேட்கறான், பெரியவாழ்கிட்ட போறான், போறதுனால அவளுக்கு சந்தியா நினைச்சா அவள்லாம் பெரியவாள்லாம் உபதேசம் பண்றா, அப்பா நீ எங்க வேணா இருந்துக்கோ, சந்தியாந்தனம் பண்ணாத இராத, சந்தியாந்தனம் பண்ணலைன்னா பிராமணியமே போயிடுறதுன்னு எல்லாம் சொல்லி சொல்ற. அதை கேட்டுட்டு பையன் சந்தியாவந்தனம் பண்றது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பிரம்மயத்தம் பண்றான், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பெருமாள் திருவாராதனம் பண்றோம். இதெல்லாம் ஒவ்வொன்றுலயும் நோக்க உடைய நினைச்சுக்கிறேன். இந்த அப்பா இத்தனை நாள் வரைக்கும் சந்தியாவந்தனமே பண்ணாதவரா இருந்திருப்பு. இந்த அப்பா என்ன சொல்லுவேன்னா, ஐயோ என் பையன் ஒரு அச்சுப்பிச்சா இருந்துட்டு இருக்கு, இது இப்ப இருந்துச்சு மூக்க பிடிச்சுட்டு சந்தியா பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்குது, கார்த்தாலேந்து பெருமாள் திருவாராதனம் பண்றேன்னு போத போக்கின் இருக்குது, இது இந்த வேலையிலயா இதுலயா பண்ணும், எப்பயோ ரிட்டையர் ஆகி முடிஞ்சா பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயத்த போய் இந்த வயசுல இருந்தே இந்த பையன் ஆரம்பிச்சிருத்தோம்னு அவ அப்பா நினைச்சுப்பான். இது சாதாரணமா இருக்கிற அப்பாவா இருந்தா இப்படி சொல்லுவா, இன்னும் கொஞ்சம் வேகமா இருக்கிற நாஸ்திகமா இருக்கிற அப்பான்னாக்க அவ இன்னும் வேகமா சொல்லுவான், எவன்டா உன்ன இதெல்லாம் பண்ண சொல்லி சொன்னான்னு கேட்பான். அந்த மாதிரி இவன் மகாமோகனுடைய இப்படி இவன் மகாமோகன் வார்த்தை, விவேகன் பண்ற காரியம் நல்ல காரியம், சாஸ்திரத்துல விதிச்சிருக்கிற காரியத்தை பண்ணணும்ன்றத சொல்லி சொல்றது, அதை பண்ணாத போயிட்டுமானா விவேகம்ன்றது என்னது, எது பண்ணணும் எது விடணும்ன்றத, பண்ண வேண்டியத பண்றது விட வேண்டியத விடுறதுன்றத தெரிஞ்சுக்கிறது தானே விவேகம். அப்ப அந்த பண்ண வேண்டியத பண்றதோனா இருக்கிறது, விட வேண்டியதை விடுறா இருக்கு. நசுராம் பிபேத்துன்னு சொல்லிருக்கு, சுராபானம் பண்ணக்கூடாது, அவன் அந்த காரியத்தை தப்பு காரியத்தை பண்ண மாட்டான். அப்போ சத்தியமோத தர்மஞ்சரான்னு சொல்லிருக்கு, தர்ம காரியத்தை பண்றான், சத்தியவதனம் பண்றான், சந்திரோபாசனம் பண்றான், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் இவனை பார்த்து இவன் திருஷ்டியில அப்பா திருஷ்டியில பையன் பண்ற காரியங்கள் எல்லாம் பிடிக்காத காரியம், தப்பு காரியம். அந்த மாதிரிதான் மகாமோகனுடைய திருஷ்டியில விவேகனுடைய நடவடிக்கை மொத்தம் துராச்சாரமாக இருந்துட்டு இருக்கு. துராச்சார விஸ்வ வித்வேஷ தூஷித அப்படின்னு, உலகத்துல துவேஷத்தினால தூஷிக்கப்பட்ட மூடா அப்படின்னு சொல்லி சொல்ற. விஸ்வ வித்வேஷ தூஷித மூட அப்படின்னா, யார் விவேகன வைய போற இப்படி நினைக்கலாமோ இல்லையா அப்படின்னா, லோகத்துல இருக்கிறவா, அதாவது அவளுக்குதான் மெஜாரிட்டி அதிகமா இருந்துட்டு இருக்கு, அவ மொத்த பேரும் விவேகம் இருக்கிறவாள வைக்கதான் போற. எப்படிப்பட்ட விவேகம் இங்க சொல்ற விவேகம்ன்றது இருக்க, லௌகிகமான விவேகம் இல்ல, சாஸ்திரியமான விவேகம், சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு கிருத்தியாக்கிருத்திய விவேகம், இதை பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்றத தெரிஞ்சுக்கிறது இருக்க, அந்த விவேகம் தான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. இங்க இருக்கிறவா மொத்த பேரும் மகாமோகனுடைய பிடியில தான் இருந்துருக்க, எவ்வளவு காலட்சேபம் கேட்கிறவா கூட கேட்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு, இவா நன்னா அனுபவிக்கிறா, அடுத்த கணத்துல மாறி போயிருது, உடனே வந்து மகாமோகன் வந்து நம்மள சூழ்ந்து வந்துடுறான். இது சொல்றவாளுக்கும் ஒண்ணுதான், கேக்குறவாளுக்கும் ஒண்ணுதான், கேக்குறவாளு மாத்திரம் நான் சொல்ல, என்னையே கூட தான் நான் சொல்லிக்கிறேன். நான் நமக்கும் தான் நான் நிச்சய நிச்சயம் நினைச்சுக்கிறேன், கோச்சிக்கவே கூடாது, யாரையும் கோச்சிக்கூடாது, யாரிடத்துலயும் அபச்சாரப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வந்து சேர்ந்துடுறது என்னுடைய பிரகிருதி சம்பந்தம் இருக்க அபச்சாரப்படும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுறது. அப்புறமா ஆயிரம் வருந்து என்ன பிரயோஜனம், அப்ப படைச்சே அபச்சாரப்பட்டு வர முடியும். இப்ப இது மகாமோகனுடைய பிடியில தானே நாம இருந்துட்டு இருக்கோம். இப்போ லோகத்துல இருக்கிற மொத்த பேரும் இப்படி இருக்கச்சே, விஸ்வ வித்வேஷ தூஷித்தான், இப்ப ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவள்கிட்ட போய் அபச்சாரப்பட்டேன், பாகவத அபச்சாரப்பட்டேன்னு போய் நாம போய் அவ திருவடியில போய் அபச்சார க்ஷாபனம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடப்படா இதெல்லாம் பைத்தியகாரத்தனை எவன்டா சொல்லிருக்கான், நான் சொல்லிட்டு போ, நேருக்கு நேர் சொல்லிட்டு போக வேண்டியதுதானே, யாரா இருந்தா என்ன அப்படின்னு தானே நாம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இப்படி விவேகத்தோட நடக்கிறது, கிருத்தியா கிருத்திய விவேகத்தோட நடக்கிறவன் பார்த்தோம்னா லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் இகழறாளாம்,
விவேகன விஸ்வ வித்வேஷ தூஷித மூட விவேகாபசத மூட யத்தானா விசவு ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒன்னா இருந்துட்டு இருக்கேன் ஒரு ஆபாசமான விவேகன அத்தனை விசவு இவனுக்கு மோகாரம் மோகாரம் பட்சபித மனசா மோகவிஹீர ஸ்ரீலோகி வேலாபேத ஸ்வரத ரசிகா விப்ரம பிராணமித்ரம் ब्रह्मस्तंभ प्रसृत निगम स्तोम शाखा विभंग क्रीडा चंडः कृपण भवता इन्न दृष्टः श्रुतो अंत विवेकन मनस नंचिकरा आकाशते पात विवेकन कोश पोडरा विवेकन वहियरा इदला महामहम पंडर कार्यम इप्पो இப்ப என்னுடைய ஒரு விஷயம் இருக்க மோகன் மகாமோகனுடைய வீர தீர செயல்கள்லாம் நீ பாத்திருக்கியா பார்த்தலையா கேட்டது உண்டா கேட்காதது உண்டா இது தெரிஞ்சுக்கோ முதல்ல அப்படின்னு மோகாரம்பித மனசா மோகவிஹிர திலோகி வேலாபேத ஸ்வரசரசிக அப்பா விவேகா நீ வீணா பல காரியங்கள் எல்லாம் நீ பண்ற அப்பாவுண்ட போய் இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு புத்தி பேதத்தை ஜீவனுக்கு புத்தி பேதத்தை ஏற்படுத்துற அதோட மாத்திரம் இல்ல நீ ஒரு சில கும்பலை வச்சுண்டு அனாவசியமா என்னுடைய கும்பலோட மோதற நானா இங்க மாத்திரம் இல்ல மூணு லோகத்திலையும் ஆட்சி புரிபவனாக நான் இருந்துட்டு இருக்கேன் இப்ப நீ பண்ற காரியங்கள்லாம் வியர்த்தமேவ பகுவித ஆரம்பம் பலவிதமான ஆரம்பம் வீணா நீ பண்ற நீ இப்போ ஒன்னு கூட நீ முடிக்க போறது இல்ல நீ வேணா சொல்லிக்கலாமே தவிர கடைசியில என்னாகும்னாக்க என்னுடைய ஒரு ஆளுகைக்கு உட்படுறதா தான் ஆகுமே தவிர ஒரு சமயத்துல ஒண்ணுல கூட நீ ஜெயிக்க போறது இல்ல இத மாத்திரம் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு மோகாரம்பித மனசா மோக ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சொன்னவனாக்க இது உன்னுடைய ஆரம்பம் எல்லாமே மோகம் வியர்த்தமா போயிடும் இது வியர்த்தமா போயிடப்படுறதுனால இதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் இருக்கு மோகவீர திரிலோகி வேலாபேத ஸ்வரத ரசிகா மோகவீர திரிலோகி வேலாபேத ஸ்வரச ரசிகன் இந்த விபரீத ஜானம் இருந்துட்டு இருக்க இது மூணு லோகத்திலயும் இருந்துட்டு இருக்கு விப்ரமம்ன்றது லோகத்ரய மரியாதம் எல்லா லோகத்திலையும் நீ சொல்ற மாதிரி சொல்ற ஈஸ்வரன் சொல்லிருக்கு ஈஸ்வரனால சொல்லப்பட்டதுன்றதெல்லாம் கூட இது மொத்தத்தையும் அந்த உன்னுடைய விவேகமான வார்த்தைகள் எத்தனை உண்டோ அத்தனை வார்த்தைகளையும் பொய்யாக்கி என்னுடைய நிலையே நிற்கும்படியாக நான் பண்ணவன் தான் இது இங்கே அங்கேன்னு இல்லை ஸ்வரச ரசிகஹ விப்ரமம் பிராணமித்ரம் அப்படின்னா உனக்கு விரோதியாக இருந்திருக்கிறவா யாருன்னா விப்ரமங்கள் விவேகனுக்கு விரோதியாக இருந்திருக்கிறவா அதாவது விபரீத தர்சன ரூபாக அவள்லாம் தான் விப்ரமம் வஸ்துவை சரியா பார்க்காத அதாவது செய்ய வேண்டியத செய்யாத இருக்கிறது செய்யக்கூடாதத செய்யணும்னு நினைக்கிறது அக்ரத்யகரண கிருத்யாகரணாதிகள் பண்றவா அவ எல்லாருமே உனக்கு எதிரி ஆனா எனக்கு எல்லாரும் மித்திரம் விப்ரம பிராணமித்ரம் அவெல்லாம் எனக்கு நண்பர்களாக இருந்திருக்கான்
ബ്രഹ്മസ്തംഭ പ്രസൃത നിഗമ സ്തോമ ശാഖാ വിഭംഗ ക്രീഡാ ചണ്ഡ. ബ്രഹ്മസ്തംഭ ശബ്ദം, അതായത് ബ്രഹ്മസ്തംഭംന്ന ശബ്ദത്തിനാല, ബ്രഹ്മസ്തംഭംനെ വേദത്തിക്ക് പേര്. ഇതിനാല சொல்லப்படுவதாக இருந்திருக்கிற எல்லா லோகத்திலையும் வியாபிச்சிருக்கிற வேதங்கள், வேத சாக்ககள், அதுல ஸ்தோம சாகா விபங்க கிரீடா சண்டா. அந்த வேத சாக்ககள்லாம் இல்லாத போறதுதான் என் காரியம். அது விளையாட்டாவே ஒரு சாக்க கூட இல்லாத நான் பண்ணிடுவேன். எல்லா இப்போ 1000 சாக்க சாம சாக்க, இப்ப ஏதோ 3-4 தான் இருக்கு. 100 சாக்க அத்வரிய சாக்க, அத்வரிய வேதம்னு சொல்லக்கூடிய எட்டு சாக்க, இதுவும் 2-3 தான் இருக்கு, 2 தான் இருக்கு. இப்படி இதெல்லாம் போனது ஏன் போயிடுது? இது யார் கேக்குறது? இது மகாமோகனுடைய ஆட்சியினாலதான், மோகத்தினாலதான் போயிடுது. இன்னைக்கு சாஸ்திரிய பாட்டியே பரிபாட்டி இருக்க அதுவே போயிடுது. சாஸ்திரத்தை பாடம் சொல்றவாளு இல்ல, யாரோ சில பேர் தான் இருந்துட்டு இருக்கா. அந்த சாஸ்திரத்தை எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அப்படி தெரிஞ்சுக்க முடியல. சரி, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப அவளுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னாக்க எவ்வளவு புரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர, அதாவது அந்தந்த பாஷையில தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர வேற எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. லௌகிக திருஷ்டாந்தம் சொல்லணும்னாக்க இப்ப இந்த காலத்துல யாரும் கஷ்டப்பட்டு எதையும் தெரிஞ்சுக்க மாட்டேன்ற. ஒரு காலத்துல அந்த ஷேக்ஸ்பியருடைய நாடகமோ அல்லது ஷேக்ஸ்பியரினுடைய போயமோ இதெல்லாம் இருந்ததுன்னாக்க அந்தந்த பாஷையில ஒரு நைபுண்ணியத்தை சம்பாதிச்சுண்டு அதெல்லாம் அனுபவிச்சாதான் அது விசேஷம். தமிழே தெரியாதவன் கம்பனுடையதோ ஆழ்வார் சீசோக்திகளுடையோ ரசத்தை அனுபவிக்கணும்னா அனுபவிக்க முடியுமா? சம்ஸ்கிருதமே தெரியாதவ காளிதாசனுடைய ஒரு சப்த ஜாலங்களையோ உபமையங்களையோ அல்லது மாகனுடைய கவித்துவத்தையோ சுவாமி தேசிகனுடைய வேதாந்தத்தையோ எவ்வளவு தூரம் ரசிக்க முடியும்? ஏதோ கதை சொல்ற மாதிரி சொன்னா சொல்ற வரைக்கும் ரசிக்க முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர முழுசா தெரிஞ்சுக்கிறதுன்றது முடியவே முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அஜ்ஞானம், அறியாமை. அறியாமை எங்கேருந்து வந்தது? மகாமோகனால தானே வந்தது. பிரம்மஸ்தம்ப பிரசத நிகம ஸ்தோம சாகா விபங்க கிரீடா சண்டா. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், இது விளையாட்டா பண்ணக்கூடியவன், வேதத்தையே இல்லாத பண்றவன்னாக்க என்னுடைய பலத்தை நீ கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு அப்படின்னா, கிருபண பவதா கிண்ணதிருஷ்ட ஸ்ருதோவா. என்னுடைய பராக்கிரமத்தை பத்தி நீ இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? இல்ல கேட்டதுதான் கிடையாதா? பார்க்காது போனா போற, கேட்டதுதான் கிடையாதா? என்னோட மோதனும் நினைக்கிறீங்க? இது ரொம்ப ரொம்ப உனக்கு இழுக்கு, உன்னால நடக்க போறது இல்ல. உன்னுடைய ஆரம்பம் இருக்க மோக்கமா போயிடும், வியர்த்தமா போயிடும் உன்னுடைய பிரயத்தனம். இது விவேகனுடைய, இது மகாமோகனுடைய எண்ணம். விவேகன் விஷயத்துல மோகாரம்ப ஷபித மனசா மோக வீர ஸ்திரிலோகி வேலாபேத நாரதர் பக்கத்திலே இருந்துருக்கு. இவனுக்கு எவ்வளவு கோபம் வருமோ அவ்வளவு கோபமும் வந்துடுத்து. விவேகனை எப்படி எப்படி எல்லாம் வீழணுமோ அவ்வளவு விஷமும் விசாரிச்சு எல்லாத்தையும் கேட்டு இருக்கு. மகாராஜா, நஸ்ருதம் நதிருஷ்டம் வா கேன பவத் அபாத அபதானம் அசம்சாரம் பிரசித்த வைபவா கல்வசி. கின்னதிருஷ்ட ஸ்ருதோவான்னு விவேகனை பார்த்து சொல்ற மாதிரி ஆகாசத்தை பார்த்து மகாமோகன் சொன்னானோ இல்லையோ, அந்த வார்த்தையை கொஞ்சம் ஊசி ஏத்தி விடுற மாதிரி அத்தையே கலறி விடுறார். அப்பா மோகனுடைய, மகாமோகனுடைய பெருமைய யார்தான் கேட்காதவா, யாருதான் பார்க்காதவா?
இந்த சம்சாரம் என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னிலிருந்து உம்முடைய வைபவம் தான பிரசித்தமா இருந்துருக்கு. சம்சாரம் என்னைக்கு ஆரம்பிச்சது? பீஜாங்குர நியாயம். சம்சாரம் எப்ப ஆரம்பிச்சது? கர்மா எப்ப உண்டாச்சு அப்படின்னாக்கா, நாம அனுஷ்டிச்சதுனால கர்மா வந்தது, கர்மா வந்ததுனால அனுஷ்டிச்சோம். ஆகையால இது அனாதியாக இருந்துருக்கு. அப்போ அனாதியா இருந்துருக்கிறதுல யார் யாரெல்லாம் இந்த கர்மாவால கர்மாவனால இந்த சம்சாரத்துல உழல்பவர்களாக இருக்காளோ அத்தனை பேரும் இந்த மோகனுடைய கட்டுக்கு உட்பட்டவர்கள் தான். இப்ப மோகனுடைய பராக்கிரமம் தெரியாதவன்னு யாரனா உண்டானா? எல்லாரும் தெரிஞ்சவாதான். மகாராஜா நஸ்ருதம் நதிருஷ்டம் வா கேன பவத பாதான் அபதானம் அப்படின்னா, அது உன்னுடைய பெருமை யாருக்குதான் தெரியாதுன்னா. அசம்சாரம் பிரசித்த வைபவ கல்வசி, இந்த சம்சாரத்துல பிரசித்த வைபவ வைபவம், உன்னுடைய வைபவம் எல்லா இடத்துலயும் பிரசித்தமா தானே இருந்துட்டு இருக்கு என்று கேட்கிறேன். மகாமோகம் சொல்றேன், சக்ரோதம் பகவன் இதமபி பவந்தம் அனுஸ்மாரியாமி. தெரிஞ்ச விஷயம்தான் மறுபடியும் நேர் நினைச்சு பார்த்துக்கோ. இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன்னா, அதாவது நாரதர் மகாமோகன் சொன்னதை அங்கீகாரம் பண்ணிட்டேன். உன்னுடைய வைபவம் எல்லா இடத்துலயும் தெரிஞ்சதுன்னா, இந்த வைபவம்ன்றது இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய நோட்டோரியஸ் சொல்லிக்கணும், இந்த ஃபேமஸ்ன்ற அர்த்தத்துல வரல, இது நோட்டோ விபரீத அர்த்தத்துல சொல்றது. நீ பரம அயோக்கியன், நீ ஒன்னாலதான் மொத்த லோகமே கெட்டு போயிருது, இது சம்சாரம் மொத்தம், இந்த சம்சாரம் வரதே ஒன்னாலதான்றத அத ஒரு பங்கியந்திரத்துல வேற விதமா நாரதர் சொல்றேன். அதை புரிஞ்சுக்காத இவன் விபரீதமா மறுபடியும் வேற ஒண்ணு இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்றேன், அதையும் நீர் ஞாபகப்படுத்திக்கும் மனசுல வச்சுக்கோ அப்படின்னா, ஒராக்கில நிராகிருதேத நிர்தாரணே விஹரசாமயா ரதன ஜந்திரித சந்திரமாக அபர்வணி சுபர்வணாமதிபதே சமட்சம் க்ஷணாத்து அருந்துத விதுந்துத கிரகண வேதனா மன்வபூத். இது ஒரு விஷயம், ராகு கிரஸ்தமாக ஆறுது. இத சொல்லச்சே சொல்ற, புறாக்கில நிராகிருத ஸ்வபரபேத நிர்தாரணே ரணே, நிராகிருத ஸ்வபரபேத நிர்தாரணே, இவெல்லாம் என்ன சேர்ந்தவன், இவெல்லாம் என்னுடைய சத்ரு, இப்படி என்ன சேர்ந்தவன் எனக்கு சத்ரு என்று அந்த மாதிரி ஒரு நிலையே இல்லாத ஒரு சமயத்துல எல்லாரும் ஒன்னா இருந்துட்டு இருக்கிறவ, எல்லா அதுல வந்து ஒரு பாகுபாடே இல்லாத இருந்துட்டு இருக்கிற ஒரு சமயம், அந்த அந்த சமயத்துல வரச்சே மகதி யுத்தே என்ன சொல்லுவாரு. அந்த மாதிரி சமயத்த தன்னை யாருன்னு சொல்ல கூட தெரியாது இருந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது, இந்த யுத்தம் நடக்கச்சே யார் யார் யார சேர்ந்தவான்னு தெரியாத ஒண்ணு சண்டை போட்டு, இப்படி ஒரு சண்டை. இப்ப விவேகம் இருந்ததுன்னாக்க அந்த சமயத்துல இவாள்லாம் நமக்கு எதிரிகள், இவாள்லாம் நம்ம சேர்ந்தவர்கள் என்கிற புத்தி இருக்கும். ஆகையால எதிரிகளை அடிப்பா, சேர்ந்தவாளோட சேர்ந்துப்பா, அவளுக்கு சிரமம் வராத பார்த்துப்பா, இப்படி நடக்கும் அது. இப்ப அந்த சமயத்துல எப்படி இருந்ததுன்னாக்க, யாரெல்லாம் நம்ம சேர்ந்தவன், யாரெல்லாம் நம்ம சேர்ந்த எதிரிகள்ன்ற ஞானமே இல்லாத ஒரு இருந்துட்டு இருக்கிற ஒரு நிலை. அப்போ அந்த சமயத்துல ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடக்கிறது, அதுல ஒரு விளையாட்ட மயா ரதன யந்திரித சந்திரமாக. அப்போ அந்த சமயத்துல நான் என்ன பண்ணேன், ஒரே ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷத்துல என்னுடைய பல்லாலேயே சந்திரனை நான் பிடிச்சுட்டேன். அப்படின்னா ராகு பிடிச்சுக்கிறதோ இல்லையோ, ராகு கிரஸ்தம்ன்ற அர்த்தம் அது. ராகுவை இவ பிடிச்சுட்டான். இது ஒரு விசாரமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த தேவதைகள் அசுரர்கள்லாம் வராள் இல்லையோ, அமிர்தத்தை பெருமாள் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணச்சே தேவதைகள் வேஷத்தை போட்டுண்டு ராகு கேத்துன்னு ஒருத்தன் வந்துடுறான். வந்த வேறுபாடு அவனுக்கு அவனும் அமிர்தத்தை கொடுத்தவரை கொடுக்கச்சே பெருமாள் சேதனம் பண்ணிடுறேன்.
இந்த ராகு பாதி, ராகுக்கு தலை மாத்திரம் இருந்துட்டு இருக்கும், கேதுக்கு தலை இருக்காது, வெறும் முண்டம் தான் இருக்கும். ஆனா அமிர்தத்து அமிர்த பானம் அமிர்தத்தினுடைய ஒரு சம்பந்தம் ஏற்பட்டுடபடினால அழிவு இல்லாத போயிடுச்சு. அந்த சமயத்துல ராகு கிரஸ்தோகம், இப்ப அந்த ராகு என்ன பண்ணிடுச்சுன்னா மகாமோகனுடைய ஒரு ஆளுகையினால சந்திரனை பிடிச்சுட்டான். ரதன யந்திரித சந்திரமாக அபர்வணி சுபர்வண மதிபதே சமக்ஷம் க்ஷணாத்து, யாரு பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கான், யாரு தேவேந்திரனே தான் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டே இருக்கச்சு அப்ப என்ன பண்றான்னா, பர்வம் இல்லாத நாள்ல கூட பர்வத்தன்னைக்கு ராகு விழுங்கிறதுன்றது இருக்க இயல்பான ஒரு விஷயம். அபர்வணி சமயம் இல்லாத சமயத்துல கூட அபர்வணி சுபர்வணா மதிபதே சமட்சம் க்ஷணாத்து அருந்துத விதந்துத கிரகண வேதனா மன்பபூத்து. அப்ப என்ன பண்ண, சந்திரன் மகாமோகனுடைய பிடியில போயிட்டான். மகாமோகனாகிற ஒரு ராகு, இந்த ராகு ஒண்ணு பிடியில பிடி, அந்த ராகு இருக்கானே அந்த ராகு பருவத்தன்னைக்குதான் பிடிப்பான். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், வெறும் நாள்ல கூட மகாமோகனுடைய ஆளை கூப்பிடுறான். இதனால என்ன ஏற்படுறதுன்னாக்க, எல்லா தேவதைகளும் மகாமோகனுடைய ஆளுகைக்கு உட்படாதவளை உட்பட்டவர்கள் தான், உட்படாதவர்களே கிடையாது. அது மகாதேவ அவ தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருந்திருக்கிற தேவேந்திரனே பார்த்துட்டே இருந்தா கூட அவ்வாளையும் மகாமோகன் ஆட்கொள்பவன், அப்படிப்பட்ட வல்லமை பிடித்தவன் நான், படைத்தவன் நான். இதுவும் உமக்கு ஞாபகப்படுத்துறேன், என் விஷயத்த நீ தெரிஞ்சுப்போம் என்று நாரதர்கிட்ட இவ சொல்ற. இது மகாமோகனுடைய பெருமைய சொல்லின்றிருக்கிற ஒரு சன்னிவேசம் இது. இந்த மகாமோகனுடைய பிடியிலேருந்து வெளியில வந்து விவேகனோட நமக்கும் விவேகம் ஏற்பட்டு எம்பெருமான் திருவடிகளை ஆசிரியப்பதற்கு வழி ஏற்படுத்துவதற்கு அந்த ஆச்சாரியால் தான் அனுகிரகம் பண்ணும். அவளை ஸ்மரிச்சென்று இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கே கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.